தமிழ்நாட்டின் நிதிநிலை மோசமாக இருப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டிய அடிப்படை சீர்திருத்தங்களை தற்போது செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசின் உண்மையான நிதிநிலையை எடுத்துரைக்கும் வகையில் வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். இதில் கடந்த 2006-2007 நிதியாண்டு முதல் கடந்த 2020-2021 நிதியாண்டு வரையான 15 ஆண்டு கால நிதி செயல்பாடுகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 2006-2007 ஆண்டில் 2648 கோடி ரூபாய் உபரி வருவாய் ஈட்டப்பட்ட நிலையில் பின்னர் பற்றாக்குறை ஏற்பட்டு மீண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 2012-2013 ஆண்டுக்கு பிறகு நிலைமை படிப்படியாக மோசமடைந்து கடந்த நிதியாண்டில் 61,320 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது. 2006-2007 ஆண்டில் 3,956 கோடி ரூபாயாக இருந்த நிதி பற்றாக்குறை கடந்த நிதியாண்டில் 92,305 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்கள் வருவாய் உபரியை பெற்ற நிலையில் தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.4% பற்றாக்குறை உள்ளது. கொரோனா தொற்று காரணமாக 2020-2021 நிதியாண்டில் நிதி நிலைமையில் ஓரளவு சரிவு காணப்பட்டாலும் மாநிலத்தின் நிதிநிலை ஏற்கனவே மோசமாக இருந்ததாக வெள்ளை அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மாநிலத்தின் சொந்த வரி சதவீதம் 5.46% என்ற மிக குறைந்த நிலையை எட்டியிருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இருக்கிறதுலேயே வருத்தத்தக்கது, 5 வருடத்தில் உபரியோ இல்லை சில குறைந்த பற்றாக்குறை இருந்த ஒரு மாநிலத்தை மிகவும், அதாவது இன்னொரு வகையில் சொல்கிறேன், இந்த 5 வருடத்தில் எடுத்த மொத்த பொது கடன், அதுக்கு மேலே கொஞ்சம் மறைவான கடன் இருக்குது, அதெல்லாம் வரும்போது தெரிய வரும், ஆனால் பொது கடன் எடுத்தது 3,00,000 கோடி ரூபாய். அந்த 3,00,000 கோடி ரூபாயில் 150,000 கோடி, அதாவது 50%, வெறும் வருவாய் பற்றாக்குறைக்கு தின செலவுக்கு செலவுபட்டிருக்கு. கடந்த 15 ஆண்டுகளாக மோட்டார் வாகனங்கள் மீதான வரி உயர்த்தப்படவில்லை. அண்டை மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிக அளவில் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட போதிலும் அதற்கேற்ப வருவாய் அதிகரிக்கவில்லை. இதே போன்ற மின்சாரத்தின் மீதான வரியும் நீண்ட காலமாக சீரமைக்கப்படாமல் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மின்சார வரி விதிப்பு முறை குறிப்பிட்ட வகை மின் நுகர்வோர் வரி விதிப்பிலிருந்து தப்பிக்க வழிவகை செய்கிறது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியை மத்திய அரசு கடந்த 2014 ஆண்டிலிருந்து தற்போது வரை 216% அதிகரித்துள்ளது. அதேநேரம் மாநில அரசுகளுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மத்திய ஆயத்தீர்வையை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததால் மத்திய அரசிடமிருந்து 2,577 கோடி ரூபாய் மானியம் கிடைக்காமல் போனது. நடப்பு நிதியாண்டில் சாதகமான சூழல் ஏற்படுவதற்கும் அடுத்த நிதியாண்டில் வருவாய் வளர்ச்சி அதிகரித்து 2013-2014 ஆண்டுக்கு முந்தைய சூழலை அடைவதற்கும் சாத்தியக்கூறுகள் இல்லை என்று வெள்ளை அறிக்கை தெரிவிக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நிதியுதவியை சிக்கனமாக வழங்கக்கூடிய மாற்று வழிமுறைகளை ஆய்வு செய்யலாம் என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. மாநில மக்கள் தொகையில் 50% மேற்பட்டோர் நகர்ப்புறங்களில் வசிப்பதால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பகிர்வை உயர்த்த வேண்டியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2008 ஆண்டுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் வரியை உயர்த்தவில்லை. உள்ளாட்சி அமைப்புகள் சுயாட்சி பெற்று 25 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதன் வரி வசூலிப்பு திறன் மேம்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நிதிநிலைமை மோசமாக இருப்பதால் வழக்கமான அணுகுமுறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அப்போதுதான் தொடர்ந்து அதிகரிக்கும் கடன் மற்றும் வட்டி செலவுகளிலிருந்து நாம் மீள முடியும் என்றும் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நீண்ட காலத்திற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்ய வேண்டிய அடிப்படை சீர்திருத்தங்களை செய்திருக்க வேண்டும் என்றும் அதனை தற்போது செய்வதற்கான வாய்ப்பாக கருத வேண்டும் என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். 2006 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 60,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அடுத்த 15 ஆண்டுகளில் 5,70,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையில் 2,63,976 ரூபாய் கடன் சுமத்தப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் வருவாய் பற்றாக்குறையால் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிதி பற்றாக்குறைக்கு நிதியளிப்பதற்கு பெறப்பட்ட கடன்களால் ஒட்டுமொத்த கடன் சுமை பெருமளவு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 15 ஆண்டுகளில் நிலுவை கடன் நிலவரம் குறித்த தகவலும் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதன்படி 2006 ஆண்டில் அதிமுக ஆட்சியிலிருந்து இறங்கிய போது கடன் அளவு 57,457 கோடி ரூபாயாக இருந்துள்ளது.
அதன் பின் 2011 திமுக ஆட்சி நிறைவடையும் போது கடன் அளவு 1,01,394 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அடுத்து 2011-2016 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் 2,11,000 கோடி ரூபாயாகவும், மீண்டும் 2016 ஆண்டு அதிமுக ஆட்சி அமைத்த நிலையில் 2021 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் கடன் அளவு 485,502 கோடி ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. நடப்பு ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின்படி 2022 மார்ச் மாதத்தில் ஒட்டுமொத்த கடன் அளவு 5,70,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2006 ஆண்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் 2,712 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்கும் அளவு அதிகரிக்கப்பட்டு வந்த நிலையில் 2016-17 நிதியாண்டில் 60,298 கோடி ரூபாயும், கடந்த ஆண்டில் 88,477 கோடி ரூபாயும் கடன் வாங்கப்பட்டுள்ளது. மேலும் 2006-2007 நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 18.37 விழுக்காடாக ஒட்டுமொத்த கடன் இருந்துள்ளது. அதன் பின் கடன் அளவை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் 2012-13 ஆண்டிற்கு பிறகு ஒட்டுமொத்த கடன் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும், தற்போது 14வது நிதிக்குழுவினால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பான மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25 விழுக்காட்டினை எட்டியுள்ளதாகவும் வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கத்தினால் 15வது நிதிக்குழு கடன் வரம்புகளை தளர்த்தி இருந்தாலும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த கடன் நிலையற்ற தன்மைக்கு செல்லும் அளவிற்கு அதிகமாக உள்ளதாகவும், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் வெளிச்சந்தையில் தற்போது அதிக அளவில் கடன் வாங்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமடைந்து கொண்டே வரும் பற்றாக்குறை நிலையால் நம் மாநிலம் கடன்களை அதிகமாக நாட வைத்திருப்பதாகவும் வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எல்லா மாநிலமும் பொது சந்தா கடன் உற்பத்தியில் சதவிகிதமாக பார்க்கும்போது தொடர்ந்து குறைத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். நம்ம 2014-15 வரைக்கும் குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் 15-16% இருந்ததை இன்றைக்கு திருப்பி 26-27% தூக்கி போட்டோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 2,16,24,238 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதாக புள்ளி விவரம் நாங்கள் அடிப்படையாக எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு குடும்பத்தின் தலையில் பொது சந்தா கடன் மட்டும் 2,63,976 ரூபாய் இருக்கு. வெளிச்சந்தையில் கடன் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டி சாலைகள் பாலங்கள் போன்ற மூலதன செலவுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவது வழக்கமாக உள்ள நிலையில், கடந்த 10 ஆண்டுகளில் அந்த நிலை மாறி கடன் பெற்று அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் கடந்த சில ஆண்டுகளில் கடன் பத்திரம் மூலம் திரட்டிய நிதியை வைத்து ஏற்கனவே வாங்கிய கடனுக்கான வட்டியை செலுத்த வேண்டிய அவல நிலைக்கு தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சென்றுள்ளதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.